உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். மின் வாரிய உத்தரவால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. உத்தரவை திரும்ப பெற கோவை கன்சியூமர் வாய்ஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளை கடந்த 2019 பிப்ரவரி மாதம் புதிய உத்தரவு பிறப்பித்தது. அதில் தமிழகத்தில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டிடங்களில் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நகர ஊரமைப்பு இயக்கத்தின் கட்டிட அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்றும், மேலும் கட்டிட வரைபடத்திற்கு மாறாக விதிகளை மீறி கட்டப்படுகின்ற கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடாது என கடந்த 2015 ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மேற்கோள் காட்டி தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. அதன் பின்னர் தமிழகத்தில் கட்டப்படுகின்ற அனைத்து வீடுகளுக்கும் கடைகள் மற்றும் தொழிற்சாலை உள்ளிட்ட பல வகையான மின் இணைப்புகளுக்கு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் கட்டிட நிறைவு சான்று பெற்று வழங்கினால் மட்டுமே மின் இணைப்பு தர வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டது. இதனால் கோவை உள்பட தமிழகம் முழுவதும் கட்டப்பட்டு வந்த கட்டிடங்களுக்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் பெற முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இதனால் ஏராளமான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட பல கட்டிடங்களின் தற்காலிக மின் இணைப்பின் மூலம் மின்வாரியம் அதிக கட்டணம் வசூலித்து வந்தது. இதற்கிடையில் கடந்த சில ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மின்வாரியம் திடீரென்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. மின் இணைப்பு வழங்கும் பொழுது சொத்து வரி விதிப்பு இருந்தால் மட்டுமே போதும், மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தது. இது அரசு ஆணையை மீறியதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக கோவை மின்வாரிய தலைமை பொறியாளர் கோவை மாநகராட்சி ஆணையருக்கு கட்டிட நிறைவு சான்று அளிப்பது தொடர்பான சில விளக்கங்களை கேட்டு கடிதம் எழுதினார். அதற்கு அப்போதைய மாநகராட்சி ஆணையர் ஷர்வந்த் குமார் ஒரு கட்டிடத்திற்கு சொத்து வரி விதித்தாலே கட்டிடம் நிறைவு பெற்றதாக கருதி கொள்ள வேண்டும், ஆகவே சொத்து வரி விதிப்பின் மூலம் மின் இணைப்பு வழங்கலாம் என்று மின்வாரியத்திற்கு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் மின்வாரியம் ஏற்கனவே விண்ணப்பித்த அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வர்த்தக கட்டிடங்களுக்கு கட்டிட நிறைவு சான்று பெறாமலேயே துரிதமான மின் இணைப்பு வழங்கினார்கள். ஆனால் அரசாணைக்கு எதிராக மின்வாரியம் விதிகளை மீறி செயல்படுவதாக புகார் எழுந்தது. பின்னர் மீண்டும் மின்வாரியம் ஒரு விளக்கத்தை அளித்தது. அதில் 8000 மேல் கட்டப்படுகின்ற கட்டிடத்திற்கு கட்டிட நிறைவு சான்று அவசியம் என்றும், 8000 கட்டப்படுகின்ற வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 3 தாழ்வழுத்த மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்படும் என்று கடந்த டிசம்பர் மாதம் அறிவித்தது. ஆனாலும் மின்வாரியம் எந்தவித மின் இணைப்பு வழங்கவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் 100,000 மேற்பட்ட கட்டிடங்களில் தற்காலிக மின் இணைப்பு பயன்படுத்தி அதிக கட்டணம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் அரசு உத்தரவை மீறி மின்வாரியம் செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நுகர்வோர் அமைப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் கடந்த மார்ச் மாதம் நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் மின் இணைப்பு வழங்கும் பொழுது நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறையின் ஒருங்கிணைந்த கட்டிட அபிவிருத்தி விதி 2019 மற்றும் அரசு ஆணையின்படியே மின் இணைப்பு வழங்கலாம் என உத்தரவிட்டது. இதற்கிடையில் நேற்று முன்தினம் திடீரென்று சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. இதில் மின் இணைப்பு வேண்டுமானால் சிறப்பு திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு பெறுபவர்கள் மின்வாரியம் தொடர்பாக எந்த புகாரையும் தெரிவிக்கக்கூடாது என்றும், மேலும் மின் இணைப்பு பெற்ற கட்டிடம் தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் கட்டிடத்திற்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை துண்டிக்க சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றும், 3 மின்வாரியம் மீது எந்த வழக்கும் நீதிமன்றத்தில் தொடுக்க மாட்டேன் என உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே மின் இணைப்பு வழங்கப்படும் என்று புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அமுல்படுத்தி மின் இணைப்பு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோவை கன்சியூமர் வாய்ஸ் செயலாளர் நா லோகு சென்னையில் உள்ள மின்வாரிய இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தில், தமிழ்நாடு மின்வாரியம் மின் இணைப்பு வழங்குவதற்கு விதித்துள்ள 3 நிபந்தனைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, மேலும் ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் மின்வாரியத்தின் மீது எந்த புகாரும் தெரிவிக்கக்கூடாது என கட்டாயப்படுத்தி உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து பெறுவதன் மூலம் கூடுதலான லஞ்சத்தொகை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்று சந்தேகப்பட வேண்டியுள்ளது. மேலும் எந்த ஒரு தனி நபரும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கும் புகார்கள் அளிப்பதற்கும் தனது அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு ஜனநாயகத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில் மின்வாரியம் அதிகாரம் போக்குடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் மிரட்டி பணம் பறிக்கும் வகையிலும் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது கடும் கண்டனத்துக்குரியது. மேலும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடாததை நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் என கூறி நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக இந்த சுற்றறிக்கை உள்ளது. ஆகவே பொதுமக்களுக்கு எதிராக அவர்களிடம் மிரட்டி லஞ்சத்தை பெறுவதற்கு இது போன்ற நிபந்தனைகளை விதித்து மின் இணைப்பு கேட்பவர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் விதத்தில் ஜனநாயக நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிறப்பித்த இந்த அறிவிப்பை மின்வாரியம் உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரியத்தின்
தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து தலைமை பொறியாளருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அந்த சுற்றறிக்கையில் புதிய மின் இணைப்பு வேண்டுபவர்கள் இனிமேல் சிறப்பு திட்டம் என்ற ஸ்பெஷல் ஸ்கீம் அடிப்படையில் விண்ணப்பம் அளித்து மின் இணைப்பு பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அந்த திட்டமே முதலில் தவறு. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மின் இணைப்பு பெறுபவர்கள் இனிமேல் 100 ரூபாய் முத்திரைத்தாளில் 5 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனைகளில் ஒன்று, புதிய மின் இணைப்பு பெறும்பொழுது மின்வாரியத்தின் மூலமாக காலதாமதம் ஏற்பட்டாலோ அல்லது இதர குறைபாடுகள் இருந்தால் மின்வாரியத்திற்கு எதிராக எந்த புகாரையும் அளிக்க மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதம். இரண்டாவது, ஆட்சேபனை அல்லது புகார் வரும் பட்சத்தில் அந்த எனது மின் இணைப்பை துண்டிக்க நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று கையொப்பமிட வேண்டும். மூன்றாவது, அவ்வாறு துண்டிக்கப்படுகின்ற மின் இணைப்பிற்கான வைப்பு தொகையை நான் திருப்பி கேட்க மாட்டேன் என்றும் ஒரு உத்தரவாதம். மேலும் மின்வாரியம் தொடர்பாக ஏதேனும் காலதாமதம் ஏற்பட்டாலோ அல்லது லஞ்சம் தொடர்பாகவோ அல்லது மின் இணைப்பு வழங்குவது தொடர்பாக ஏதேனும் புகார்கள் இருந்தால் நான் எந்த காரணத்தை கொண்டும் நீதிமன்றம் செல்ல மாட்டேன் என்று ஒரு புதுமையான, புதுவகையான, வினோதமான ஜனநாயக நாட்டில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. ஏற்கனவே மின்வாரியத்தில் மின்பெட்டி இடமாற்றம் முதல் உயர்அழுத்த மின்கம்பம் வரை லஞ்சம் அதிகரித்து வருகக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இதுபோன்ற ஒரு வினோதமான பொதுமக்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் அவர்களுக்கு அடிமையாக்கும் விதமாக இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மின்சாரமும் குடிநீரும் அத்தியாவசியம் என்ற அடிப்படையில் அதற்கான விதிமுறைகளை எளிமைப்படுத்தாமல் இவ்வாறு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து மின்சார வாரியம் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. மேலும் மின்சார வாரியம் இந்த உத்தரவை இந்தியாவில் எங்குமில்லாத ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்துள்ளது. அது தவிர உறுதிமொழி படிவத்தில் எப்படியும் கையெழுத்திட்டு மின் இணைப்பு வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சிலர் இருப்பதை அறிந்து கொண்டு மின்வாரியம் தமிழகம் முழுவதுமே லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு மின் இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கருத வேண்டியுள்ளது. ஏற்கனவே மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்கி வரும் சூழ்நிலையில் இதுபோன்ற கடுமையான விதிகள் மூலம் மின்சார வாரியத்தை தனியாருக்கு வழங்குவது மிகவும் சிறந்ததாகவே கருதப்படுகிறது. பொதுமக்களிடம் இவ்வாறு மின் இணைப்பு வழங்குவதற்கு அதிக லஞ்சம் கேட்டு தாமதம் செய்வதற்கு வழிவகை ஏற்படுத்துவதற்காகவே அவர்களாகவே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் ஏராளமான முறைகேடுகளும் விதிமீறலும் நடைபெற வாய்ப்புள்ளது. மின்வாரியத்தை பொறுத்தவரை லஞ்சம் என்பது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சரளமாக செல்வதால் அவர்கள் எந்த ஊழலும் விதிமீறல்களையும் ஆதாரத்துடன் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு ஏற்கனவே ஒரு சான்றுகள் உள்ளன. இது ஒரு கூட்டு திட்டமாகவே கருதப்பட வேண்டியுள்ளது. ஆகவே பொதுமக்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் மூலம் இதற்கு தீர்வு காணப்படும்.